கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல நடிகையான மீனா அவர்களுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் நேற்று இரவு உயிரிழந்திருக்கிறாரு. அவருக்கு நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டது மட்டும் இல்லாமல் நோய் தொற்று பாதிப்பும் ஏற்பட்டிருந்ததுனால நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருந்தாங்க. கடந்த ஒரு சில மாதங்களாகவே இவர் சிகிச்சையில் தான் இருந்தார் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எதிர்பாரா விதமாக இவருக்கு தேவையான மாற்று நுரையீரல் கிடைக்கிறதுக்கு தாமதமானதுனால சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்துட்டாரு. நோய் தொற்று பாதிப்புக்கு முன்னாடியே நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது பார்த்தோன்னா அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் நிறையா புறாக்கள் வளர்க்குறது வழக்கமாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த புறா எச்சத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு விதமான தொற்று தான் இவருடைய நுரையீரலை பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் வித்யாசாகர் அவர்களை இந்த பாதிப்பு ரொம்பவே உலுக்கியிருக்கு அப்படின்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நுரையீரல் கெட்டு போக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே நோய் தொற்று வந்தது மேலும் அவருக்கு பெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. இதனால அவர் எக்மோல வச்சுருந்தாங்க. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க பார்த்துருந்துருக்காங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவரை சரி பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகியிருக்கு. இதை இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. நடிகை மீனா அவர்களுடைய கணவருடைய மறைவு தமிழ் திரையுலகில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறையா திரைப்பிரபலங்கள் யாரெல்லாம் முடியுதோ அவங்கெல்லாம் நேரில் மீனா அவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுலேயும் பார்த்தோன்னா மீனா அவர்கள் பயங்கரமாக கதறி அழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்க முடியலை, மனசு ரொம்பவே உழுக்குது அப்படின்ற மாதிரியும் வெளியில் தகவல்கள் சொல்கிறாங்க. மீனா அவர்களை வச்சு இயக்குன அதே மாதிரி கூட சேர்ந்து நடித்த இப்படி நிறையா பிரபலங்கள் வந்திருக்காங்க. முக்கியமாக டான்ஸ் மாஸ்டரான கலா மாஸ்டர், அதே மாதிரி மன்சூர் அலிகான், இயக்குனர் சேரன், ரம்பா, இப்படி நிறையா பேர் வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மீனா அவர்கள் ரொம்பவே குழந்தையாக இருக்கும் பொழுதே திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து அவங்களுக்கு ஏறுமுகம் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் முக்கியமாக 80s 90s காலகட்டத்தில் நம்பர் 1 நடிகையாக வலம் வந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இது தமிழ் சினி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சொல்லிட்டு ஆல்ரவுண்டராக தான் இருந்திருக்காங்க. மீனா அவர்களுடைய மகளான நைனிகா அவர்களுமே தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து தெரி அப்படின்ற படத்துலையும் நடிச்சிருப்பாங்க. நைனிகாவுமே தன்னுடைய அப்பாவோடைய உடலை பார்த்து பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்களாம். அவங்களால இதெல்லாமே தாங்கிக்கிற முடியாமல், ஏன்னா அந்த அளவுக்கு பாசத்தை கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு பொண்ணு தான் இல்லையா. ஸோ வித்யாசாகரும் சரி மீனாவும் சரி தங்களுடைய ஃபேமிலியை ரொம்பவே சூப்பராக ப்ரொடெக்டிவாக நல்லா வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எதிர்பாரா விதமாக இந்த மாதிரி வித்யாசாகர் அவர்கள் உயிரிழந்தது யாராலையுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.